என் பேர் ரகு. ஆனால் எல்லாருமே என்னை அதிர்ஷ்டம் இல்லாதவ ராசி இல்லாதவன் தான் சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறதும் சரிதான். இது வரைக்கும் 17 வேலைக்கு மேலே பார்த்துட்டேன், ஒரு வேலை கூட கையில் நிற்கவே இல்லை. கடைசியாக டாக்ஸி வேலை ஒன்று பார்த்தேன், அதான் என் வாழ்க்கையிலேயே செஞ்ச மிகப்பெரிய தப்பு. இதில் என் கெட்ட நேரம் அந்த டாக்ஸியும் தொலைஞ்சு போயிடுச்சு. இதை ஓனர்கிட்ட போய் சொன்னால் அவன் எனக்கு தெரியாமல் எத்தனை நாளாக டாக்ஸியில் டைமண்ட் வேறு வச்சு கடத்திட்டு இருந்திருக்கான். இன்றைக்கி தான் அந்த 7வது நாள். சிட்டி ஃபுல்லாக அவங்க ஆளுங்க என்னை தேடிட்டு இருக்கானுங்க. அவனுங்க கையால் சாகிறத விட நானே இங்கே என் வாழ்க்கையை முடிச்சுக்கலான் இருக்கேன். ஏன்னா என்னை இருக்கும்போது ஏன்னு கேட்க ஆள் இல்லை, நான் செத்தா அழுகிறதுக்கும் ஆள் இல்லை. என்ன தம்பி குதிக்க போறியா? அது சரி, எனக்குனாச்சும் உபயோகமா இரு, ஒன்று ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். எதுக்கு போட்டோ எடுக்கிறீங்க? நீ பேரகான் செருப்பு வேற போட்டு பணக்காரனா சாக போற, உன்னெல்லாம் போட்டோ எடுத்து பேஸ்புக்ல போட்டா எவ்வளவு லைக் வரும் தெரியுமா? அது எப்படி? என் போட்டோவை போட்டு நீங்க லைக் வாங்குவீங்க? நான் குதிக்க மாட்டேன், நீங்க போனோன்னு தான் நான் குதிப்பேன். ஏன்டா, நீ எல்லாம் வாழும் போது தான் யாருக்கு உபயோகமா இல்ல, நீ சாகும் போதுனாச்சும் எனக்கு உபயோகமா இரு. இல்ல, என் முடிவை என்னால மாத்திக்க முடியாது. இப்ப மாத்திக்கிறியா? ஐயா, நீங்க எத்தனை போட்டோ வேணா எடுத்துக்கீங்க. ஏண்டா, நீங்களாம் பொருள் காமிச்சாதான் மனசு மாத்துறீங்க. இங்க பாரு, உன் போட்டோ வச்சு நான் என்ன பண்ண போறேன், என் கூட வாழ்க்கையை நான் மாத்தி காமிக்கிறேன். எங்க போறோம் நம்ம? ஏண்டா, போறதுக்கு முன்னாடி கேட்டா அந்த வேலை விளங்குமா? சொன்னாதான் ஏறுவியா? மூடிட்டு உட்காரு, கதவை மூடிட்டுன்னு சொன்னையா, வாயா. அவனுக்கு ஒன்று தேடிதான் வந்திருக்கானுங்க போல. அவனுக்கு எது சொன்னாலும் அப்படியே கேட்டுக்கோ, ஏதாவது பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன். அச்சி, காரை விட்டு இறங்க, உன்னை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சியா? வா, உன் அண்ணன் கூப்பிட்டாரு. சரி, வண்டி விட்டு இறங்க. டைமண்ட் தூக்குறியா? இன்னைக்கு நீ செத்தடா, போய் கார்ல ஏறு. நான் எதுவும் பண்ணலங்க. எனக்காக Yeah.
ஆளே மாறிட்ட. இன்னும் நீ ரகு இல்ல, ரகுவரன். அடுத்தது விக்டர் பாக்குறோம். அடே பாய் வந்திருக்காரு. பாயா? யார் இது? இவன்தான்ப்பா விக்டர் இந்த நிலைமைக்கு இருக்கதே காரணம். பாய் தான் விக்டருக்கு எல்லாமே. வணக்கம் பாய். வணக்கம் ஆண்டனி, எப்படி இருக்க? பாய் உங்க பிடித்தல நான் நல்லா இருக்கேன். இவன் தான் நம்ம புது பையன். ஆ தெரியுமே, இப்ப இருக்க பசங்களை சொல்லவா வேணும், மட மடன் வளர்ந்துட்டே இருக்காங்களே. சரி விக்டர் பக்கத்துல வந்திருக்கீங்க, போங்க. வாங்கயா, என்ன விஷயம்? விக்டர் பையன் நல்லா தேறிட்டா. அது இல்லாம இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு ரொம்ப அழுத்து போச்சு. ஏதாவது பெரிய வேலை கூட ஒரு வேலை இருக்கு, அதுக்கான நீங்க ரெண்டு பேரும் செட் ஆக மாட்டீங்களா? எந்த வேலையா இருந்தாலும் நம்பி கொடுங்க பாஸ், செஞ்சிடலாம். ஓ அவ்வளவு நம்பிக்கை இருக்கா? இதை விட பெரிய வேலையாவே எடுத்துறேன். எனக்கு ஒரு டிவைஸ் தேவைப்படுது. இந்த டிவைஸ் வந்து நீங்க எடுத்து வந்தீங்க, இதை விட பல மடங்கு காசு கிட்ட வந்துடும். அப்படியே டிவைஸ் விக்டர், அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாதது. கொடுத்த வேலையை வண்டி செய்யுங்க, உங்க பங்கு உங்களை தேடி வரும். அப்ப சரி விக்டர், நாங்க வரோம். ரகு நீ வண்டி இரு, இந்த பேங்க் வந்துட்டோம். இந்த பேங்க்ல தான் அந்த டிவைஸ் இருக்கு. நம்ம உள்ள போன வாட்டி விக்டர் வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு லாக்கர் ரூம் வந்து ஹேக் பண்ணி ஓபன் பண்ணிடுவான். நம்ம அதுக்குள்ள போய் டிவைஸ் எடுத்து வந்துடணும். அப்படின்னா நம்மளுக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. கிரௌடையும் சிசிடிவியும் நான் பாத்துக்கிறேன். நீங்க டைரக்டா உள்ள போங்க. நான் உள்ள போறேன். நான் உள்ள போனடி வெளிய நிக்கறத எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இரு. எல்லாரும் தரையில படுங்க. இங்க எவனாவது தலையை தூக்கி காமிச்சிங்க, அவங்க தலை தனியா போயிடும். இதை மீறி எவனாவது ஹீரோவை ட்ரை பண்ணீங்க, அவங்க போனா தான் இங்க கிடக்கும். ஆண்டனி அங்க எப்படி போகுது? சிச்சுவேஷன் எல்லாம் நம்ம கையில தானே? நான் ட்ரில் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. டைம் வேற கொஞ்சம் ஆகும் நினைக்கிறேன். இப்ப டைம் என்ன எவ்வளவு மிச்சம் இருக்கு? 8 நிமிஷம் இருக்கு. இங்க எல்லாம் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. முடிக்க போறேன். முடிச்சிட முடிச்சிட சீக்கிரம் எடுத்து டிவைஸ் எடுத்து காரட்டு போ, காரட்டு போ. சீக்கிரம் வா, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. அலாரம் அடிச்சிருச்சு. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. கார் உள்ள ஏறுங்க, ஏறுங்க, ஏறுங்க. ஏட்டு 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 கிளம்பு, கிளம்பு. போலீஸ் நம்மள வழி மறிச்சிட்டாங்க. மாட்டோம் நம்ம கதை, அவ்வளவுதான். அடிச்சு தூக்கு. விக்டர் லைன்ல வராரு. குடு குடு. ஹலோ விக்டர். டிவைஸ் கிடைச்சிருச்சா? டிவைஸ் கிடைச்சிருச்சா? நான் போலீஸ் எங்களை பிடிச்சிருவாங்க நினைக்கிறோம். ஓ மை காட், அந்த பிரிட்ஜ் கிட்ட எப்படியாவது வந்துருங்க, நான் பாத்துக்கிறேன் மத்ததை. நல்லா இருந்து தானே கூடி வந்திருக்க. எல்லாம் நல்ல விஷயம் தான். ஏ எது எப்படியோ, நாளைக்கெல்லாம் நம்ம பணக்கார இந்த டிவைஸ். வேலை முடிஞ்சவன ஆண்டனி போட்டுரு, வேலை முடிஞ்சவன ஆண்டனி போட்டுரு, ஆண்டனி போட்டுரு. பாட்டு நாங்க கண்டிப்பா நாங்க செய்யறோம். அதுக்கான கதை நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம். வேணா நீங்க வேணா கடைசி என்ன பேர் ஆண்டனியா கேட்டு போட்டு. ஆமா ஆண்டனி, ஆண்டனியை வந்து விக்டர் ஏன் கொலை சொன்னார் வந்து கமெண்ட் செக்ஷன்.
பிரச்சனை எழுதுங்க. எங்க ஐடியாவோட உங்க ஐடியா நல்லா இருந்துச்சுன்னா வந்து நாங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிறோம், அது கண்டிப்பாக கிரெடிட்ஸும் நாங்கள் கொடுத்துட்றோம். சரி, அதே மாதிரி உங்களுக்கு வந்து தமிழ்ல ஃபேக்ட்ஸ் பார்க்கணும்னு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு வச்சுக்கோங்களேன், தமிழ் ஃபேக்ட்ஸ்னு ஒரு சேனல் இருக்கு, அது போய் பாருங்க, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமாம், அதோட லிங்க்கு மூணு பேர்த்தோட சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மூணு பேர் சேனல் போய் பாருங்க, பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வளர்ந்து வளர நம்ம பேசலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட உங்களுக்கு நன்றி, வணக்கம்.